தேதி கொரோனா மூன்றாவது அலையை சமாளிக்க 13 பேர் கொண்ட பணிக்குழுவை நியமித்திருக்கிறது தமிழக அரசு. விவரங்களோடு நமது செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், தகவல்கள். பத்மபிரியா, கொரோனா இரண்டாவது அலை தற்போது படிப்படியாக குறைந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கொரோனாவினுடைய தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவர்களுடைய உலகளாவிய வல்லுநரானது மூன்றாவது அலையானது ஆகஸ்ட் மாத இறுதியில் மூன்றாவது அலை வரும் என்று எதிர்பார்க்கப்படும் என்றதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது கடந்த சில நாட்களாக கொரோனாவினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த கொரோனா மூன்றாவது அலையில் குழந்தைகளை அதிகப்படியாக பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கொரோனா தொற்றிலிருந்து மூன்றாவது அலையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க சிறப்பு பணிக்குழு ஒன்றை தமிழ்நாடு அரசானது நியமித்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 13 பேர் கொண்ட இந்த பணிக்குழுவை அமைத்து தற்பொழுது தமிழ்நாடு அரசானது அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மருத்துவமனையத்தினுடைய இயக்குநர் மற்றும் நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய டைரக்டர், அதே போல தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பினுடைய திட்ட இயக்குநர் உள்ளிட்ட இந்த 13 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய தலைவராக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. பாண்டியராஜ், தகவல்களை பகிர்ந்தமைக்கு. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.